நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் கமல் சார் பற்றின விக்ரம் படம் சக்ஸஸ்க்கு அப்புறமா யாரெல்லாம் வந்து கமல் சாரை மீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ கமல் சார் வாங்க மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யூஸ்வலாக பார்த்தா எந்த ஆக்டராக இருந்தாலும் ஒரு சக்ஸஸ் கொடுத்துட்டு அப்புறமா அவர் ஜென்ரலாகவே மீட் பண்ணும் அப்படின்னு சொல்லும்போது இல்லைங்க இன்றைக்கி வேண்டாம் நாளைக்கு மீட் பண்ணலாம் இல்லை அப்புறமா மீட் பண்ணலாம் நான் பிஸியாக இருக்கேன் நான் வெளியூரில் இருக்கேன் அப்படி இப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் கமல் சார் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் என்னை மீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ வாங்க ஆஃபீஸ்க்கு வாங்க மீட் பண்ணலாம் இல்லை ஷூட்டிங் வாங்க மீட் பண்ணலாம் அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து கமல் சார் மீட் பண்ணிட்டு வந்துட்டே இருக்காங்க ரெகுலராக. இன்ஃபேக்ட் டெய்லி யாராச்சும் ஒருத்தவங்க போய் மீட் பண்ணிட்டே வராங்க. ஸோ அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்னேகன் அண்ட் கன்னிகா ஸ்னேகன் இன்னைக்கு கமல் சாரை மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்னேகனோட பர்த்டே. ஸோ அதனால கமல் சாரை மீட் பண்ணி பிளெஸிங்ஸ் வாங்கணும். அது மட்டும் இல்லாமல் விக்ரம் படத்தில் செம்மையாக பண்ணியிருக்கீங்க வாழ்த்துக்கள் சொல்லணும்ட்டு ஸ்னேகன் அண்ட் கன்னிகா ஸ்னேகன் போயிருக்காங்க. ஸ்னேகன் பார்த்தீங்கன்னா பிக் பாஸில் வந்து பயங்கரமாக ஃபேமஸ் ஆனார் அண்ட் அந்த பிக் பாஸ் தான் கமல் சாரோட க்ளோஸ் ஆனார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸில் கமல் சாரோட க்ளோஸ் ஆகிட்ட அப்புறமா கமல் சாரோட பாட்டியில் ஸ்னேகன் ஒரு மெம்பராக இருந்தார். அண்ட் வந்து ஸ்னேகன் அண்ட் கன்னிகா மேரேஜில் பார்த்தீங்கன்னா கமல் சார் தான் வந்து அந்த தாலியை எடுத்து கொடுத்தார். ஸோ அந்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னேகன் அண்ட் கன்னிகா வந்து ரொம்ப க்ளோஸ் நம்ம கமல் சாரோட. ஸோ கமல் சார் மேலே மிகப்பெரிய ரெஸ்பெக்ட் வச்சிருக்கார் ஸ்னேகன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பர்த்டேனால கமல் சாரை மீட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் போய் மீட் பண்ணி பிளெஸிங்ஸ் வாங்கியிருக்காரு. அண்ட் இப்போ ரீசெண்டாக கமல் சார் பண்ணுற ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. எங்கே போனாலும் சரி யாரை மீட் பண்ணாலும் சரி எதை பற்றி பேசினாலும் சரி கமல் சார் பற்றி எந்த செய்தி வந்தாலும் அது ட்ரெண்டிங்கில் தான் போகுது. அதுக்கான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா கமல் சார் ஜெயிச்சது மக்களே ஜெயிச்ச மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் வந்து விக்ரம் படத்தோட சக்ஸஸ் அண்ட் கமல் சாரோட சக்ஸஸ். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம வீட்டாக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க. இது இப்படி இல்லை இன்னும் கற்றுக்கிட்ட முறைய நிறைய கற்றுக்கிட்டேன்னா இன்னும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் சார். சரி நான் ரஹமான் சார் பேசி சார் படிக்கிறீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா சார் ஷேர் சார் கண்டிப்பா சார் நன்றி சார் கண்டிப்பா சார். இது வந்து ரொம்ப நம்ம நிறைய கத்துக்கணும் தான் சின்ன வயசுல இருந்து ரொம்ப ஆசை சார். அது இப்போ நிறைய பேர் படிக்கிறாங்க. ஓகே சார் எப்போ நினைச்சாலும் மீன் கேட்கலாம். தேங்க்யூ தேங்க்யூ சார் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார் மகிழ்ச்சி சார் வணக்கம் சார்.